அந்த இடத்துல அதிக அளவு மது பாட்டில் எடுக்கிறாங்க குப்பை கூலமா இருக்கு இந்திரா காந்திக்கு டஃப் கொடுத்த கிங் மேக்கர் எப்படி இருக்காரு பாருங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கினாங்க எல்லாம் ஜிகி ஜிகி ஜிகுனு போனானுங்க ஒரே சுத்தம் பண்ணாங்க மறுநாள் ஒருத்தனையும் காணாங்க அதனால மற்ற தலைவருடைய சிலையை வைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல மற்ற திளைய தலைவருடைய சிலையை வையுங்கள் ஆனால் எல்லோருக்கும் தெரியற மாதிரி பொது வழியில வைங்க காந்தி மண்டபம்னா வந்து காந்திய புகழ் பகிர மண்டபமா உள்ளது அது கிட்டத்தட்ட காதலர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய மிக பெரிய கட்டமைப்பு சொந்தக்காரரா திரு கலைஞர் அவர்கள் மருதுபாண்டி சோ சிலையை வச்சிருக்கலாமே அண்ணா நடுவுல இருப்பாரு பெரியார் நடுவுல இருப்பாரு நடுவில் தான் கலைஞர் காட்டுவார் கலைஞருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சிலை வைக்கிறதுக்கான இடம் கிடைக்கிற உங்களுக்கு இந்த தலைவருடைய சிலையை வைக்கிறதுக்கே இடம் கிடைக்கல சார் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்று தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு அதாவது ரெண்டு குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம் முதல் குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித்துகள் மீதான தாக்குதல் நாற்பது பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு அது இல்லாம இந்த போதை வஸ்துக்கள் அதாவது அவர் வந்து காண்டி மண்டபத்தை கிளீன் பண்ணும்போது முழுக்க முழுக்க அங்க வந்து மதுபாட்டில்கள் தான் இருந்திருக்கிறது அவரே கிளீன் பண்ணியிருக்கிறாரு அந்த குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து தூய்மை இந்தியா திட்டம் வந்து மோடி அரசாங்கம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்ட ஒரு திட்டம் தூய்மை இந்தியா திட்டன்றப்ப ஸ்வச் பாரத் திட்டம் அது கொண்டு வரப்போ இங்கே இருக்கவங்க எல்லாம் சிரித்தாங்க மோடிஜி அவர்கள் வந்து பெருக்கிறாரு பெருக்கி வச்சு போஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்தி கூட்டம் இருக்கக்கூடியவர்களும் மற்றவர்களும் ஒரு ஏளனமாக பார்த்த ஒரு திட்டம் ஆனால் மோடிஜி அவர்களுடைய தொலைத்தோக்கு திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சதுன்னா அது ஸ்வச் பாரத் திட்டம் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் கழிப்பறைகள் இல்லாத மாநிலங்களோ மாவட்டங்களோ எங்கேயுமே கிடையாது இன்றைக்கி வந்து நீங்கள் சாதாரண ஒரு குக்கிராமத்தில் போனாலும் அங்கே கண்டிப்பாக ஒரு கழிப்பறை இருக்கிறது பெண்களுடைய பாதுகாப்பு பாதுகாக்கப்படுகிறது ஏன்னா பெண்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி டேட்டா சொல்லுது அறுபது சதம் பேர் பொது சதவீதம் பேர் வந்து பொது வழியில் தான் கழிப்பறையாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிறுநீர் கழிக்குவதும் மலம் கழிப்பதும் பொது வழியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதற்கான அவேர்னஸ் அது நீங்கள் மோடிஜி கூட ஒரு திட்டமாக சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஒரு நான் ஒரு பிரதமராக வந்தோடனே மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதுதான் ஒரு பிரதமனுடைய தலையாக கடமை அடிப்படை தேவைன்னா என்ன அடிப்படை தேவைன்னா சுகாதாரம் பெண்கள் பாதுகாப்பு தண்ணீர் அதாவது இப்போ நீங்கள் ஜல்சக்தி திட்டம் மூலம் எல்லா வீட்டுக்கும் தண்ணி வருது அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க மோடிஜி ஒரு திட்டம் தான் சுக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து காப்பீடு வந்து கொடுக்குறாங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு சிறந்த திட்டம் சுகாதாரம் கல்வி அறிவு இதெல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு டைம் இப்போ அப்போ அவங்க என்ன சேட்டாக சொல்கிறாருன்னா ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான குழந்தைகள் காலரா நோயிலிருந்து காப்பாற்றப்படுகிறது நிறைய பேருக்கு அது புரியல என்னடா அது குழந்தைங்களெலாம் காப்பாற்றுறாங்க ஸ்வச் பாரத் திட்டத்துக்கும் குழந்தைகளுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அறுபது சதவீத மக்கள் வந்து பொது வழியில் மலம் கழிப்பதும் சிறுநீர் கழிப்பதும் நிறுத்தப்பட்டுவிட்டு விட்டு இன்றைக்கு ஆங்காங்கே பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்து உங்களுக்கு வந்து ரூபா மானிய மத்திய அரசு கொடுத்து நீங்கள் வந்து ஸ்வச் பாரத் மூலம் கழிப்பறை கட்டிக்கலாம் நீங்கள் க உடஞ்சி கழிப்பறை உடஞ்சிருச்சுன்னா அது ரூபா கொடுத்து ரெனியூல் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த திட்டம் கொண்டு வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் பொது வழியில் மலம் கழித்தால் அங்கு இருக்கக்கூடிய ஈக்கள் அதில் விழுந்து இழுந்து அங்கு இருந்து அங்கிருந்து மற்ற தின்பண்டங்களில் போய் அது போய் உட்காருதோ மற்ற மனித மனிதன் சாப்பிட்ற உணவுப் பொருளை உட்கார்றப்ப அது குழந்தைகள் வயிற்றுக்கு போகிறப்ப மிகப்பெரிய வயிற்றுப்போக்கு வந்து காலரா நோய் விருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்தியாவில் இறந்து அது தடுக்கப்பட்டிருக்கிறது டேட்டா சொல்றாரு அப்ப அக்டோபர் ரெண்டாம் தேதி ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் முடிந்த அளவு உங்களுக்கு சுத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குகளோ பொது வழியிலையோ குளத்தையோ சீரமைக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் மோடிஜி அவர்களுடைய ஆணை அதை தான் நம்ம மாநில கவர்னர் ரவி அவர்கள் போய் காந்தி மண்டபத்தை சுத்தம் பண்ணுறார் அவருடைய கவர்னருடைய மாளிகைக்கும் காந்தி மண்டலம் ரொம்ப தூரம் கிடையாது பை வாக்கபுளாவே போகலாம் அந்த அளவுக்கு கிட்டதான் அவர் சுத்தம் பண்றப்ப அங்க பார்த்தீங்கன்னா அதிக அளவு மதுபாட்டில் தேர்ந்தெடுக்கும் அந்த இடத்துல அதிக அளவு மதுபாட்டில் எடுக்கிறாங்க குப்பை கூலமாக இருக்கிறது அதற்கு இன்று மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சராக கூடிய ரகுபதி நீங்க பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லார் வீட்லேயும் வீடு இருக்கும் எல்லார் வீடும் வந்து வராத அளவு பாதுகாப்பு தான் இருக்கும் ஆனால் அதையும் மீறி வந்துட்டால் அந்த வீடு பாதுகாப்பான இல்லதா நீங்க எப்படி சொல்ல முடியும் இது என்ன கூத்துனே தெரில அதாவது என்ன சொல்றாருன்னா பகல் நேரம் ஃபுல்லா நாங்க ஊழியர் இருக்கோம் ஊழியர் இருந்தாலும் பகல் நேரத்துல ஊழியர் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதே மீறி யாருன்னா வந்து சரக்கழிச்சு அங்கே பேட்டில போட்டா நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லி தப்பிச்சுக்கிற வேலையை அவர் பார்க்குறாரு இதுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு காமெடி நடந்தது செல்வ பெருந்தகைன்ற பாருங்க இப்ப தமிழ்நாடு க தமிழ்நாடு காரிய கமிட்டி த தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுத்தோன்னா அவர் சர்னு போறாரு எங்க போறாரு காமராஜர் நான் சுத்தம் பண்ண போறேன் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க நாங்க காமராஜா இருக்கும் சுத்தம் பண்ண போறோம் சுத்தம் பண்ண போறோம் எல்லாரு வாங்க எல்லாம் எந்த எந்த தொண்டர் இருக்கிறான் எங்க காமராஜ் எப்படி இருக்காரு பாருங்க நீங்க வந்து சுதந்திர கட்சியை ஆரம்பிச்சு இந்திரா காந்திக்கு டஃப் கொடுத்த ஒரு கிங் மேக்கர் எப்படி இருக்காரு பாருங்க எல்லாரு வாங்க எல்லாரும் வாங்குன்னாங்க எல்லாம் ஜிகிச்சிகுன்னு போனாங்க ஒரே சுத்தம் போனாங்க மறுநாள் ஒருத்தனையும் காணாங்க ஒருத்தரையும் காணாங்க என்னடா அது கூத்துது நே அவ்வளோ என்ன அதெல்லாம் ஒரு நாள் கூத்து உடனே எங்களுடைய மாநில தலைவர் எங்களுடைய மாநில தலைவர் அன்னைக்கு இருந்து அண்ணாமலை ஜி அறிவிக்கிறார் காமராஜருடைய இடத்தை சுத்தம் பண்ணுற வேலையை பிஜேபியிடம் ஒப்படைங்கள் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்க அப்படி இருந்தும் இன்றைக்கு வரையும் தமிழக அரசு அதுக்கு ஒரு சிறப்பு நிதியும் ஒதுக்கலை அந்த இடத்த சுத்தமும் பண்ணல காந்தி மண்டபத்தையும் சுத்தம் பண்ணலை இப்போ காந்தி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தலைவர் இடைச்சொருவெல்லாம் சொல்கிறாங்க இப்போ காந்தி மண்டபம்ல போனீங்கன்னா நீங்கள் காந்தியை மட்டும் பார்க்க முடியாது லெஃப்டில் செம்பராமன் நிற்கிறாரு இந்த சைடு மருது பாண்டியை நிற்கிறாரு இந்த சைடு வீரபாண்டி கட்டம் நிற்கிறாரு அப்படியே அண்ணாட போய் பார்த்தீங்கன்னா நம்ம செக் எழுத்த செம்பல் வாவுசியோடைய செக்கு இருக்கும் கிட்டத்தட்ட காந்தி மண்டபத்தில் அங்கங்கே ஆங்காங்கே வந்து பிறக்கின்றன என்னது புது புது தலைவர்களில் சிலைகள் பிறக்கின்றன அது என்ன காரணமோ இடை இடம் இல்லாதனால் பண்ணுறாங்களா இன்றைக்கி காங்கிரஸை சேர்ந்தவர்கள் யாரும் அதை அப்ஜெக்டுவும் பண்ணல ஏன்னா இவங்க தமிழ்நாட்டு தலைவர் தான் வைக்கிறாங்க மாற்றில்ல ஆனால் காந்தி மண்டபன்றது நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த மகாத்மா தேசப்பிதா அவருக்குன்னு ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி அதன் மூலம் காந்தி தொடுகிற வேலையை நாம் செய்து கொண்டிருப்ப ஆங்காங்கே இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காக பாடுபட்ட சிலைகளை வைக்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸோ மற்றவர்களோ யாருமே வந்து அப்ஜெக்ட் பண்ணல அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் இன்னும் பத்தாண்டுகளில் காந்தி மண்டம் தான் இருப்பார் காந்தியை சுற்றி ஒரு பத்து தலைவர் அங்கே இருப்பாங்க காந்தி மண்டபன்ற அந்த பெரிய பொழிவு கிட்டத்தட்ட வந்து கம்மியாகிடும் அதனால் மற்ற தலைவருடைய சிலையை வைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல மற்ற தலை தலைவருடைய சிலையை வையுங்கள் ஆனால் எல்லோருக்கும் தெரியற மாதிரி பொது வழியில் வைங்க அழக வீரமுத்துக்கோனுக்கு வச்ச மாதிரி தீரன் சின்னமலைக்கு வச்ச மாதிரி நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் வச்ச மாதிரி ஏன் இப்போ விபி சிங்கே துன்பி காலேஜ் பிரசிடன்சி காலேஜில் வைக்கலையா அந்த மாதிரி வைங்க எதுக்கு காந்தியை சுற்றி அவர்கள் சிலையை வைக்கிறீங்க இது ஒரு பக்கம் அப்போ இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா காந்தி மண்டபத்தில் காந்தி மட்டும் கிடையாது நம்ம வந்து ஜெய்கிந்தின்னு உலகத்தில் முதல் முதல் நேதாஜிக்கு வார்த்தையை உதித்த செந்தகராமன் பிள்ளை அங்கே சிலை அங்கே இருக்கு செக்கு இழுத்த செம்மளா இருக்க கூட வா ஊசியோட செக் அங்கே இருக்கு மருதுபாண்டிய சகோதரர்கள் நீங்கள் வெள்ளை வெள்ளையன் எடுத்து போராட்டிய மருதுபாலி ரெண்டு பேர் இருக்காங்க மருது பாண்டியர் நம்ம வீரபாண்டி கட்டபவனுடைய சிலை இருக்குது இவ்வளோ பேர் இருக்கப்ப அங்கே மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் எத்தனை ஆள் போடணும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட காந்தி சிலையும் சேர்த்து அஞ்சு சிலை இந்த சைடு போனால் காமராஜரோட இரங்கம் இருக்குது பக்தவச்சல் அரங்கம் இருக்குது இந்த சைடு தனி அது தனியாக சொல்லலாம் அப்போ நீங்கள் எத்தனை பேர் போடணும் வேலைக்கு ஒரே ஒருத்தர் பேர் அவரும் பாவமாக இருக்கும் அவரை பாகத்துக்கு நம்ம போனால் அவர் கையில் ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு போகலாமான்றோம் அவ்வளோ கஷ்டம் அதான் பாவமாக ஒரு அவரை நம்ம போனால் இருந்தாங்க ஒரு பத்து ரூபா வச்சு முத்தம்பி அப்படின்ற ஒரு போட்டுட்டு ஒரு செக்யூரிட்டி கிடையாது ஒரு சிசிடிவி கிடையாது அங்கே வந்து அந்த காந்தி மண்டபத்தில் எதனா ஒன்று நடத்தணும்னா அங்கே யார்கிட்ட கேட்கணும்னு அங்கே ஒரு அலுவலகம் கிடையாது ஒரு பிஆர்ஓ கிடையாது இந்த காந்தி மண்டபத்தில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம் நாங்கள் வந்து காந்தி புகழை பற்றி பேச போகிறோம் நாங்கள் ஒரு நூறு பேர் வந்து காந்தி மண்டபத்துக்கு உள்ளே இறங்கி பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இதை யார அணு அணுகணும்னு கேட்கறதுக்கு ஒரு போர்டு கிடையாது ஒரு தகவல் மையம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஆனால் இவங்க காந்தி மண்டபத்தை பாதுகாக்கிறாங்க இதை தான் ரவி வந்து தெளிவாக சொல்றாரு கவர்னர் அவர்கள் இதெல்லாம் வந்து நிர்வாக ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நான் எதுக்கு இந்த இவ்வளோ பதிலை சொன்னேன்னா திரு ரகுபதி அவர்கள் இதுக்கு மறுப்பு சொல்லியிருக்கார் சட்டத்துறை பேர் ரகுபதி வந்து ஆள்நரவர் ஒரு வேலையை பார்க்கணும் இதெல்லாம் வந்து நாங்கள் ஆள் போட்டோம் நாங்கள் வீடை வந்து பாதுகாப்பாக தான் வச்சிருக்கோம் திடீர்னு திருடம் பூந்துட்டால் அந்த வீடு பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நாங்கள் திடீர்னு திருடம் பூர்வோம் நீ சிசிடி போடு எப்படி போடுவான் சிசிடியில் வந்து ஒருத்தன் குறிச்சி போடுறோம் நேரப்படி சட்ட விரோதமான செயல்கள் காந்தி மண்டபத்தில் ஏற்பட்டால் அந்த செக்யூரிட்டி ஒரு அலாரம் ஒன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்ரபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அலாரம் போகும் உடனே ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வரப்பாங்க தூக்கிட்டு போக போறாங்க ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க காந்தி மண்டபம்னா வந்து காந்தியை புகழ் பகிற மண்டபம் உள்ளது அது கிட்டத்தட்ட காதலர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி கடற்கரை மாரி தான் அங்கே இருக்குது போய் பாருங்க நானும் பொய் சொல்லலை என்னைக்கு காந்தி அவருக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் அவருக்கு மாலையை போட்டு கொஞ்சம் தொடச்சு கிடிச்சு அவர் இருப்பார் மற்ற நாள் பாவமா இருக்கும் காந்தியை பாவம் அவர் இங்கே வந்து மாட்டின்னு முடிகிறாரு அப்படி இருக்கும் அவரை பாகத்துக்கு ஸோ அங்க வந்து சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறுகின்றன இளம் காதல் ஜோடிகள் வளம் இருக்கின்றன மக்களுக்கு வந்து தூக்கம் வருதுன்னா ஒரு காலத்தில் வள்ளூர் கோட்டம் கலைஞர் கட்டி கூட்டம் வள்ளூர் கோட்டம் தேர்வுகள் தான் தூங்குவாங்க அங்க நாங்களாம் காலேஜுக்கு போய் அங்கே போய் படுத்துருக்கோம் இப்போ வந்து ஒருத்தங்க தூங்கணும் ஒருத்தவங்க வேலை வெட்டிலனா அவனை எங்கே பார்க்கலான்னா காந்தி மண்டபத்தில் பார்க்கலாம் அழகாக ஜம்முனு போவான் அடிப்பான் மட்டே ஆடுவான் ஜம்முன்னு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பார்க்கல வந்து எழுபது ரூபாய் அவன் ஓகேட்டு வரங்கிட்டு கிளம்பி வந்துருவான் காந்தியோடைய போதனைகளை பரப்பதற்கும் காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கிறப்ப அவர் என்னென்ன இன்னல்களை சந்தித்தார் என்று சொல்வதற்கும் காந்தியவர்கள் எப்படி சாதாரண கரம்சந்த் காந்தியாக இருந்தவர்கள் மகாத்மா காந்தியாக எப்படி மாறினான்ற இந்த அறிவியலுக்கான கோட்பாடுகளை எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மது ஒழிப்புக்கும் பசுவது திட்டத்திற்கும் மற்ற இந்திய கலாச்சாரத்துக்கும் காந்தி என்ன பணியாற்றினார் இந்த விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட மண்ட

திராவிட கழகம் காங்கிரஸ் எப்படி அடையாறு காங்கிரஸ் பிரிச்சிட்டாங்க கடற்கரை கடற்கரையே திராவிட கட திராவிட சிந்தனை உள்ளவர்களும் பிரிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கு எப்படி பிரிச்சாங்க பாருங்க கிங் மேக்கராக இருந்து உலகத்துக்கே வந்து தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதமர்களை தேர்ந்தெடுத்து சாவும்போது வெறும் பதினாலு ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் லஞ்சம் லாவணியம் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய முன்னேறிய மாநிலமாக இருக்கிறதுனா அதுக்கு அடிகோல் காரணம் காட்டிய கல்வி அறிவு கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் அநாதியாகரையை அடையாறுல இங்கே எல்லாம் சொத்துக்குழு தண்டனை பெற்றோர்களும் மக்கள் மனதில் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் மாட்டி என்னென்ன பண்ணணுமோ எல்லா அட்டூழியம் பண்ணவங்களாம் இன்றைக்கு வந்து சுற்றுலாத்தலமாக வந்து இந்த பக்கம் இருக்கிறாங்க நம்மளுடைய கடற்கரையில் இது ஒரு பக்கம் அப்போ நீங்கள் என்ன அறிவுறு கொடுக்கணும் இனிமேல் நாங்கள் வந்து காந்தி மண்டபத்தை சுத்தமாக வச்சுப்போம் இனிமேல் நாங்கள் சிசிடிவி கேமரா போடுறோம் இனிமேல் வந்து அங்கே தகவல் தொடர்பு அங்கே தகவல் தொடர்பு அதிகாரி வைக்கிறோம் அங்கே வந்து ஒரு புகார் பெட்டி வைக்கிறோம் அங்கே இளம் காலதில் ஜோடி வருவதை தவிர்க்கப்படுவாங்கள் யாருன்னா குடிச்சிட்டு உள்ளே வராதுமாரி செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம்னு சொன்னால் நாங்கள் வரவேற்கலாம் என்ன பதில் பாருங்கள் அப்போ அங்கே சட்டவிரோதமான செயல்கள் நடக்கின்றன அங்கே வந்து ச அடிக்கிறானுங்க அங்கே பாட்டில் அங்கேயே போட்டு போகிறாங்க அங்கே கேள்வி கேட்பார் எதுவுமே கிடையாது செக்யூரிட்டி கிடையாது பாதுகாப்பு கிடையாது ஒரு நாளுக்கு எப்படி காமராஜர் கூத்தடிச்சு இந்த செல்ல பிறந்த ஆட்கள்லாம் போய் சுத்தம் பண்ணி நாங்கள் காமராஜ் மண்டபத்தை காப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காமராஜை கண்டுக்கவே இல்லை இதனால் வரையும் தயவுசெய்து எழுதுகொள்ளுங்கள் மக்களே இன்றைக்கு கா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மிக பெரிய அளவு வளர்ந்துருக்குன்னா அதற்கு காரணம் வந்து திரு காமராஜர்ன்றது யாருமே மாற்ற முடியாது காமராஜருடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்து அவர் அரசியல் ரீதியாக அவருக்கு எதிரியாக மாறினவர் அதாவது சித்தாந்த ரீதியாக சொல்ல அரசியல் ரீதியாக அவர் வந்து காமராஜரை வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்த்தெடுத்தார் அவர் யார்னால் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் அந்த சத்தியமூர்த்தி பவன் தான் இப்போ இங்கே இருக்குது எங்கே இருக்குது நம்ம பீட்டர்ஸ் ரோடு பக்கத்தில் ஏதோ ஒரு பேசு சத்தியமூர்த்தி பேசுகிற காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அங்கே இருக்கிற சத்யமூர்த்தி அவர் யார் தெரியுங்களா அவர் காமராஜரோட குரு அந்த சத்தியமூர்த்தி தான் இங்கே இங்கே ஏரிக்கு பேர் வச்சுருக்காங்க பூண்டி ஏரின்னு பேர் அது உண்மையான பேர் பூண்டி ஏரிகளை சத்தியமூர்த்தி ஏரி தான் அது பேர் நிறைய பேர் அது பூண்டி ஏரி கூப்பிட்டு கூப்பிட்டு பூண்டி ஏரின்னு வந்துருச்சு இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா காமராஜ் அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்னேற்றத்துக்காக அவ்வளோ பாடுபட்ட காமராஜ் இருக்கு இங்கே ஒவ்வொரு முறையும் இங்கு தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண சோனியா காந்தி அவர்களோ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண திரு ராகுல் காந்தி அவர்களோ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண திரு பிரியங்கா காந்தி அவர்களோ ஒருவர் கூட ஒரு முறை கூட அந்த காமராஜருடைய அரங்கத்துக்கு சென்று அவருக்கு மாலை அணிவிக்கவில்லை இதுதான் வருத்த தரக்கூடிய செய்தியாக நான் இங்கே பதிவு பண்ணுறேன் வருத்த தரக்கூடிய செய்தியாக பதிவு பண்ணுறேன் அவர் வந்து காங்கிரஸ் இறக்குறப்ப காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்தார் இந்திரா காந்தி சண்டை போட்டார் வேற விஷயம் ஆனால் இந்த ராகுல் காந்தி காந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட அந்த சைடு போனதே கிடையாது ஆனால் இங்கே கலைஞரை பார்க்க போயிடுவாங்க ஜெயலலிதா பார்க்க போயிடுவாங்க எம்ஜிஆர் பார்க்க போயிடுவாங்க அண்ணாவை பார்க்க போயிடுவாங்க தன் தன்னுடைய இயக்கத்துக்காக உயிரையே நீத்த காமராஜரை கண்டுக்க அங்கே ஆள் கிடையாது அது பக்கத்தில் தான் பக்தவச்சலும் இருக்கார் அது பக்கத்தில் ராஜாஜி இருக்கார் அவங்க எல்லாமே காங்கிரஸுக்காக பாடுபட்டவங்களும் அவங்களெல்லாம் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் யாரும் கண்டுக்கினதும் இல்லை பார்த்ததும் இல்லை மதித்ததும் கிடையாது அப்போ திரு திரு ரவி அவர்கள் ஆளுநர் ரவி அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை அங்கு பலம் ப வந்து நல்ல ஒரு செக்யூரிட்டி வந்து பலப்படுத்தணும் மாற்று சமூக சாரி சமூக விரோதிகளாக யாருன்னா அது உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அது உடனே தடை பண்ணணும் இதனால் வரையும் வந்து தமிழக அரசு தூங்கியிருந்தாலும் செய்தி விளம்பரத்துறை மூலம் அதற்கு ஒரு ஃபண்டை ஒதுக்கி அதுக்கு ஒரு பெரிய நிதியாக பெற்று காந்தி மண்டபத்தை காந்தி மண்டபமாக மாற்ற வேண்டும் இனிமேலாவது காந்தி மண்டபத்தில் மாற்று சே தலைவர்களுடைய சிலைகளை நிறுவக்கூடாது அதனுடைய காந்தி மண்டபத்தினுடைய மாண்பை குறைக்கிற மாதிரி இருக்குது மாற்று தலைவர்கள் சிலையை நிறுவதற்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் ஏன் நீங்கள் தான் பெரியாருக்கு நடுவிலையும் அண்ணாவுக்கு நடுவையும் கலைஞர் வேணுமே போய் வச்சிங்களேன் மவுண்ட் ரோட்டில் நம்ம ஓமந்தூருடைய மருத்துவமனை நடுவில் போய் கலைஞர் வச்சுக்கோங்க ஏன் அங்கே வச்சிங்க கலைஞர் சிலை தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அங்கே போய் சென்மராமன் சிலையை வச்சுருக்கலாமே அங்கே திரும்ப நம்ம செக்கிர்த்த செம்பர் வாவுசியோட பெரிய ஆளாத்திரு கலைஞர் வா உசி சிலையை வச்சிருக்கலாமே வீரவாண்டி கட்டமனோட பெரிய தியாகியா கலைஞர் அவர்கள் வீரவாண்டி கட்டணம் சிலை வச்சிருக்கலாமே ம வீர சகோதரர்கள் மருது பாண்டியர்களோட பெரிய பெரிய மிகப்பெரிய கட்டமைப்பு சொந்தக்காரராத்திரு கலைஞரவர்கள் மருதுபாண்டி சகோதர சிலையை வச்சிருக்கலாமே அண்ணா நடுவில் இருப்பார் பெரியார் நடுவில் இருப்பார் நடுவில் தான் கலைஞரை காட்டுவார் அது மவுண்ட் ரோடு பாருங்க அது மவுண்ட் ரோடு அண்ணா சாலன்னு வாங்க யாவன அண்ணா சாலையும் கூப்பிட்றது மவுண்ட் ரோடு தான் மௌ ஒரு மன்னனால் உருவாக்கப்பட்டுன்னா அது மவுண்ட் ரோடு தான் இன்றைக்கி வரையும் கூப்பிடணும் அண்ணா சாலை இவங்க சொல்லிக்கிறாங்க பூந்தமலை நெடுஞ்சாலை எவனும் சொல்கிறது இல்லை பெரியார் நெடுஞ்சாலையின்னு பூந்தமலை நெடுஞ்சாலை தான் இதுவே இப்போ இங்கே ரோடே இப்போ தான் என்எஸ்கே கலைவான ஒரு ரோடு அது பேர் ஆர்கார் நவாப் ரோடு தான் ஆர்கார் ரோடு தான் இன்றைக்கி வரையும் வாயில வருது இவங்க என்னென்னவோ பண்றாங்க அங்கே பாருங்க எவனா ஒருத்தன் அண்ணா மேம்பாலம் சொல்கிறானா ஜெமினி பிஜி ஜெம்னி ஜெமினி ஜெம்னி சுடியிருந்து பிரிச்சை இடிச்சிட்டு தான் ஜெம்னி ப்ரீஜ் இது இதுபோல் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பூசி முழுங்கி என்ன தான் நீங்கள் படம் காட்டினாலும் அடித்தளமாக மக்கள் மனதில் ஆளை பதிஞ்சு நீங்கள் மாற்றவே முடியாதுங்க எதையுமே மாற்ற முடியாது புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க கலைஞருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சிலை வைக்கிறதுக்கான இடம் கிடைக்கிற உங்களுக்கு இந்த தலைவருடைய சிலையை வைக்கிறதுக்கு ஏன் இடம் கிடைக்கல அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் மறுபடியும் பதிவு செய்ய விரும்புகிறேன் செம்பராமன் அவர்களையோ திரு வவுசி அவர்களையோ திரு பீலபாண்டி கட்டபொம்மன் அவர்களையோ திரு மருதுபாண்டிய அவர்களையோ பக்கத்தில் பக்கத்தில் வைக்காதீர்கள் அவர்கள் தனித்தன்மையான தலைவர்கள் தனித்தன்மையான வீரர்கள் அவர்களுக்கு தனியான மணிமண்டபம் அவர்களுக்கு தனியான ஒரு சிலையை ஒரு பொது இடத்தில் வைத்து வழிபடணும் இங்கே எல்லா சிலைகளும் எல்லா நீங்கள் வைக்கிறதுனால தான் காந்தி மண்டபம் ஒரு லேண்ட்மார்க்காக ஆகிவிட்டது தவிர காந்தியினுடைய போதனைகளும் அவருடைய சாதனைகளுக்கும் மக்களுக்கு ஆற்றிய அவர் பணி பணிகளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இளம் மாணவர்களுக்கோ இளம் தலைவர்களுக்கோ சுத்தமாக தெரியல இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸை சேர்ந்த தலைவர்களுக்கு யாருக்கும் காந்தியோட அருமையும் காமராஜோட அருமையும் தெரியல ஆனால் பொதுவையில் வந்து ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரியே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சியை நாங்கள் தீர்ப்போம் அமைப்போம் ஆட்சியை நாங்கள் திருப்பம் கொண்டு வருவோம் ஆட்சியை திரும்ப அமைப்போம் நம்ம நிறைய வழியில் சொல்கிறது தான் நீங்கள் காமராஜர் ஆட்சியை அமைக்கணுன்னா நீங்கள் எல்லாம் வந்து காமராஜர் மாதிரி நலத்திட்டங்கள் செய்யணும் காமராஜர் மாதிரி வந்து கல்யாணம் பண்ணாமல் வந்து மக்களுக்காக செய்யணும் காமராஜர் மாதிரி அவங்க அம்மா அப்பாக்கோ அவங்க தங்கச்சிக்கோ எதுவுமே செய்யாமல் சொத்து சேர்க்காமல் வாழணும்னு சொல்ல நீங்கள் தயவு செய்து காமராஜா மாறணும் நீங்க காமராஜா தான் காமராஜர் ஆட்சி நடக்கும் நீ ஒன்றுக்கு நாலு பொண்டாடி வச்சுக்கிற ஊர்ல உள்ள சொத்தை எல்லாம் வச்சுக்கிற ஊர்ல உள்ள ஒரு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிக்கிற என்னென்ன தமிழகத்துக்கு சீர்காடோ அது எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போனா எப்படி அமைக்கணும் காமராஜர் ஆட்சியாக மாறினா நீ காமராஜாக தனி ஒனிவ மனிதனாக தனி ஒனிவ மனிதன் ஒழுக்க சீலனாக மாற வேண்டும் யாருமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஒவ்வொருத்தரும் காமராஜராக என்னைக்கு மாறுவார்களோ அன்றைக்கு நீங்கள் காமராஜர் ஆட்சி அமைக்கலாம் அதுவரையும் இவர்களுக்கு வந்து திமுக கரைவேட்டி கட்டாத திமுக காங்கிரஸ்காரர்கள் தான் அதில் மாற்றே கிடையாது